காமெடி பண்றதுக்கு ஒருத்தன் வரணும் சார். ஒருத்தன் வராமலே காமெடி பண்றான் பா. என்ன பாலாஜி அண்ணா? அண்ணா அவனை ரொம்ப மிஸ் பண்றோம் தானே? கண்டிப்பா. ஹலோ ரக்ஷன். ஆ ஹலோ சார். ரக்ஷன் எப்படி? ரொம்ப ஜாலியா இருக்க போல இருக்கே. இவ்வளவு நேரம் அப்படி தான் சார் இருந்தேன். ஆ சரிப்பா, உன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் திடீர்னு ஃபோன் பண்ணலாமேனு பண்ணேன்ப்பா. சார் என்ன சார், ரொம்ப நாளா காலே பண்ணல, அதுவும் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு கலகபர் ஃபைனாலே இன்னைக்கு போய் கால் பண்றீங்க? அதான்ப்பா இன்னைக்கு ஃபைனாலே. பாலாஜி அண்ணா இருக்கிற நாள் மே பார்த்தா இதுக்கு அப்புறம் இருப்பாரோ இருக்க மாட்டாரோ? ஏய் என்ன அப்படின்னா? அப்படி இல்லப்பா, அடுத்த ஷோல இருப்பாரோ இருக்க மாட்டாரோ, படத்துக்கு எடுத்து போயிடுவாரா, அதுக்கு தான் இப்பயே கால் பண்ணலான்னு பண்ணேன்ப்பா. சிச்சி படத்துக்குலாம் போல, இங்கதான் இருக்காரு. சரி, அதான் சாம்பியன்ஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு, என்ன திடீர்னு ஃபைனல்ஸ் வச்சிட்டீங்களப்பா? அது என்னமோப்பா தெரியல, திடீர்னு ஷோ ஃபைனல்ஸ். பின்ன பப்புவோட சோனியா உன்ன சும்மா விடும்? ஏய் பப்புவோட சோனியா என்னையே சொன்னா அப்ப மணிமேகலை என்ன சொல்லுவா? பப்பு வச்ச சோனியாமே அதுதான். எப்படி ஃபாலோ பண்ணி வரது பாத்தியா? நான் விஜய் டிவி ஜாயின் பண்ணல இருந்து உங்ககிட்ட கால் பேசணும்னா ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் கால பிளாக்ல போட்டுறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பாலாஜினே தம்பி சொல்லு தம்பி. என்னனே திடீர்னு இப்படி ஷோ முடிக்கறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குமேனே. நானே எதிர்பார்க்கல தம்பி, படக்குன்னு முடிச்சாங்க. இந்த மாதிரி என்ன பண்ண போறே தெரியல தம்பி. பரவாயில்ல, எனக்காவது மனசு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு எல்லாம் சோத்திய கஷ்டமா இருக்குமேனே. ஆமா தம்பி, அப்படிதான் தம்பி போகுது. சரி அதை விடுங்க, உங்க பக்கத்துல இருக்க ஆளுங்க உங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சோத்து கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்கள பத்தி நான் தப்பா சொல்ல மாட்டேனே, இந்த ஷோலயே நல்லா ஃபுல்ஃபில்லா இருக்கக்கூடிய ஒரே ஜட்ஜ் அவங்க தானே. ஒரு காமெடி ஷோல ஜட்ஜா இருக்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணுமா? ஃபர்ஸ்ட் வெக்கோ மானோ சூடு சொரணம் இருக்க கூடாதுப்பா. இதுலயே அவுட். அப்புறம் நல்லா காமெடி பண்ணணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு அவார்டாவது வாங்கி இருக்கணும். மூணு அவுட். நிறைய நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கணும்ப்பா. இது அவுட். இப்படி எல்லாம் இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருந்தோம், நீங்க எப்படி ஜட்ஜ் ஆனீங்க? தம்பி கூப்பிட்டாங்க, வந்துட்டேன். பரவாயில்ல, அதே மாதிரி நம்ம மக்கப்பா அவரையும் பத்தி சொல்லி ஆகணும். ஷோவை மாத்திரீங்க, செட்டை மாத்திரீங்க, ஆனா இவரை மட்டும் மாத்தவே மாட்டிருக்கீங்க. எல்லா இடத்துலயும் கேளுங்க, கேளுங்க, நல்லா கேளுங்க. எந்த ஷோலுமே இவர் தான் இருக்கிறாரு. கேளுங்க, நீ எல்லா சேனல்லையும் இருக்க, நீ பேசாம இரு. அப்புறம்ப்பா எப்படி நீங்க ஃபைனல் நடத்துறீங்கன்னா ஏதாவது கெஸ்ட் எல்லாம் கூட்டிருப்பீங்களா? இருக்காங்களா? வந்திருக்காங்க. யாரு? ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க, அதுவும் சீர் படம் டீம்ல இருந்து வந்திருக்காங்க. யார் யார் இப்ப வந்திருக்கா? ஜீவா சார் வந்திருக்காரு. ஓ அப்படியா, சீர் படமா? சரி சரி. ஐயா டைரக்டர் சார், நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த விஜய் டிவில இந்த பசங்க எல்லாம் இருக்காங்களே, ஒரு சினிமா டீம்னு கூப்பிட்டு 100 ரூபாய் செலவு இல்லாம மொத்த படத்தையும் உரி விருவாங்க. கொஞ்சம் பார்த்து சுதாரணமா பதில் சொல்லுங்க. சரி சரி. டைட்டில் ஆரம்பிச்சு எண்ட் கார்டு வரைக்கும் கேட்பாங்க. தெளிவா சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார்? ரத்னசிவா. இதுக்கப்புறம் ரத்னசிவா கிடையாது சார். எப்படி நமக்கு ஒரு சிறுத்தை சிவா கிடைச்சாங்களோ இதுக்கப்புறம் நீங்க சீரு சிவான்னு வச்சுங்க சார். ஓகே, பக்கத்துல நம்ம ஹீரோ சார்ட்ட கொடுங்களேன். சார் சொல்லுங்க சார். அங்கிள், அங்கிள் உங்களோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். ஓ தேங்க் யூ. அந்த பாட்டு எடுக்க ஒரு பாடி காட்டுங்க அங்கிள். ஓகே, எல்லாம் என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடுங்களேன். நிலா நிலா ஓடி வா, கோட்டை சரக்கு கொண்டு வா, சிக்கன் 65 வெயிட், ரெண்டு பெக் ஊத்து, ஒரு பெக் எனக்கு, இன்னொரு பெக் சக்தி ஆண்டிக்கு. இங்க சக்தி ஆண்டி இல்ல, நந்தி ஆண்டி இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க. இவா சார் சொல்லுங்க சார். ரீசெண்டா உங்க படம் எல்லாம் பார்த்தேன், இந்த கொரிலா ஜிப்சி எல்லாம் அனிமல்ஸ் கூடயே நீங்க ஆக்ட் பண்றத நான் பார்த்தேன் சார். சரி ஆமாங்க. ஆமா சார், கொரிலா படத்துல கூட சரத் நடிச்சிருக்கானே. இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் நீங்க வாய்ப்பு குடிக்கிறது ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நீங்க பேசிட்டு இப்ப நம்ம பாலாஜி என்ன விட்டுறாதீங்க, அவருக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார். படம் நடிக்கிறதுக்குல இந்த அனிமல்ஸ் எல்லாம் மேய்க்கிறதுக்கு. சார் ஏன் சார் எனக்கிட்ட மட்டும் பேசவே மாட்டீங்க எப்பவுமே? ஏம்மா நீ தான் அந்த ஜூவே. மேடம் மேடம் சொல்லுங்க சார். மேடம் நல்லா ஃப்ளோவா போயிட்டு இருக்கு, கெடுத்து விடாதீங்க. ஜீவா சார் நீங்க வாங்க சார். இப்போ என்ன ப்ராஜெக்ட் சார் கரண்டா போயிட்டு இருக்கு? 83 னு ஃபிலிம் பண்ணிட்டுறங்க, ஹிந்தி படம். 83 ஹிந்தி ஃபிலிமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்லங்க, 83 படம் பண்ணலங்க, ஒரு ஹிந்தி படம் ஒன்னு பண்ணிட்டு இருக்கறங்க. ஹிந்தி படம்? ஆமா, அது கிரிக்கெட் சார்ந்த ஒரு படம்ங்க. அப்படி அப்படியே சார். அப்புறம் இப்ப சீர் இப்ப Feb 7th ரிலீஸ் ஆகுதுங்க. ஏ ஓடுங்க, உங்களுக்கு சீர் போயிட்டு இருக்கு, இங்க எல்லாரும் பேர் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஏதாவது வாய்ப்பு இருந்தா கொடுத்துடுங்க சார். ஐயோ நிச்சயமாங்க. அப்புறம் களத்தில் சந்திப்போம்னு ஒரு படம் பண்றங்க. சரி சார், களத்துல சந்திப்போம். எதுக்கு களத்துல சந்திக்கிட்டு இப்ப வந்துடுற, நேரா செஞ்சிருவோம். ஐயோ எதுக்குங்க, ரொம்ப நேரம் பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசலாம் தான் சார். ஐயோ உங்களை பத்தி நான் ஏற்கனவே பயங்கரமா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர ஃபேன்ஸுங்க உங்களுக்கு.
பேசுறீங்க அப்புறம் எங்க காமெடி ஜாம்பவானுங்களா இருக்கானுங்க அவனுக்கு இல்ல எதுவும் பேசலாம்ல தயிர் நேரமே வந்து பேசுறேன் இரு வரீங்களா ஏன் இந்த ஷோல நீ எல்லாம் வர வரக்கூடாதா தீனாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த கலகப்பூவர் சீசன் ஃபைவ் அதில் வந்த ஒரு கண்டஸ்டண்ட்டாக தெரியும். அண்ட் அதுலேருந்து நிறைய ஹிட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கா அப்படி. அண்ட் அதுக்கப்புறம் படங்களில் பண்ணுற பிராங்க் கால் அப்படியே அந்த ஃபைவ்க்கு கொஞ்சம் முன்னாடி போனால் இருக்க தீனாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. திருவாரூர் என்னுடைய சொந்த ஊர். நான் அந்த ஊர்லேருந்து இங்கே வந்து கலகப்பூவர் ஷோ அப்புறம் சிரிச்சா போச்சு அந்த டீம்லலாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலகப்பூவருக்கு வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு பைக்கு கேமரா உங்களை மாதிரி ஆளுங்களா யாரும் இல்ல. ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் உங்க லைஃப்ல இதுக்கு இது வரைக்கும் நடந்ததை விட ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு இருக்கணும்னு நான் நினைப்போம்ல. இல்ல எனக்கு அந்த மூமெண்ட் நடந்துருச்சு. நம்ம விஜய் நடந்திருக்கலாம்டா, ஆனாலும் இந்த அளவுக்கு நடக்காதுரா. நாங்கெல்லாம் வந்திருக்கோம்ல, நாங்கெல்லாம் ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணிருக்கோம்ல. அப்பா ஆக்சுவலி வந்து நம்ம பார்த்துருப்போம், அம்மா வந்து என்ன சமைக்கணும் கேட்டா பிள்ளைக்கு என்ன கேட்டு பண்ணிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அப்பா அவரு. நான் வீட்டுக்கு போயிருக்கேன். சொல்லுங்கப்பா, உங்களுக்கே தெரியாம உங்க பையன் திருட்டு தனமா சென்னைக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு விஜய் டிவியில் ஒரு சின்ன பகுதியா வந்து டிவியில அவன் பர்ஃபார்மன்ஸை பார்த்து இன்னைக்கு ஊரே என்ஜாய் பண்ணுது. இந்த தருணத்தில் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த டிவியில அந்த அவனோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது? இப்ப என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, என்ன பள்ளிக்கூடத்தில் போய் எப்படி படிக்கிறான் என்ன செய்கிறான்னு நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன் ஒரு நேரம். அதே நேரத்தில் இங்கே விஜய் டிவிலையும் என்ன செஞ்சிக்கிட்டு இருக்காப்ல, என்ன செய்கிறாப்லன்னு இப்பயும் வந்து அந்த நிலவுகளை பார்க்கும்போது யாரோ பின்னாடி இருந்து நல்ல விதமாக உங்களோடைய ஒத்துழைப்பாலையும் உங்களுடைய வளர்ச்சினாலையும் மீண்டும் வளர்ந்து வந்திருக்காங்கும்போது ரொம்ப பெருமைக்குள்ள விஷயம். ஆனால் ஆரம்பத்தில் நான் தடுத்து நிறுத்தினேன், இதெல்லாம் தேவையில்லை நமக்கு, நீ படிப்பை பாரு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி தான் நான் அனுப்புனேன். எனக்கே தெரியாமல் ஒரு வருஷ காலம் என்னகிட்டயே நான் இந்த வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறமாவும் சரி செய்கிறான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மேலேயும் மாற்ற முடியாது, விஜய் டிவிலையே இட்டுன்ட்டு நினச்சேன். அவன் இன்னைக்கு என் பேரை மறைச்சி தீனாவோட அப்பா எந்த மூலையில் இருந்தாலும் எங்கள் அப்பா பேரை மறைக்கிறதுக்கு எனக்கு இன்னும் நாள் இல்லை. என் பேரை மறைச்சி என்னுடைய பேரெல்லாம் யாருக்கும் இப்போ தெரியறதில்ல. தீனாவோட அப்பா அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப பெருமைக்கு உள்ள விஷயமாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எந்த இடத்துல இருந்தாலும் அவன் பேரை சொல்லும் போது நாங்கள் சொத்து சம்பாதிக்கிறதோட பிள்ளைங்க வந்து ஒரு பேரை சம்பாதிச்சு கொடுக்கறதான்
பெரும் அம்பாரித்தியம். அந்த பேரை எங்களுக்கு தீனாவோட அப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த பேர் மட்டுமே எங்களுக்கு போர்மானதை நான் நினைக்கிறேன். அவன் நிறையா எல்லாருக்கும் ஒத்துழைப்பாக இருக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நிறையா ஒத்துழைப்போட இருந்து நல்ல விதமாக செய்யணும்னு தான் என்னுடைய ஆசை. நினைவு பரிசு கொடுத்து இதை வந்து இன்னும் ஸ்பெஷலாக்கும் அப்படின்னு ஆசைப்படுறோம்.